ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தமிழன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். இப்போ நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட இந்த வார எலிமினேஷன் யார் அப்படின்றத பற்றி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. யார் வெளில போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கோவப்படுவீங்க. ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாரு. அதை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் ஷோவில் யார் யார் இந்த வாரம் எலிமினேட் ஆகிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேன தவிர இது எல்லாருமே எலிமினேட் ஆகிறாங்க எழுந்தாங்க. ரீசெண்டாக ஓட் லிஸ்ட்டில் யார் ஃபஸ்ட் எடுத்துருந்தாங்கன்னா கவின், அதுக்கப்புறம் தர்ஷன், சாண்டி, செரின் லாஸ்ட்லேயே லாஸ்ட் இடத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவின் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஓட் லிஸ்ட்டில் மாற்றங்கள் நடந்திருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் வெளில போனதுக்கப்புறம் தர்ஷன் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் சாண்டி செகண்ட் ப்ளேஸ்லேயும் லாஸ்ட்லேயே வந்து தேர்ட் ப்ளேஸ்லேயும் செரின் லாஸ்ட் ப்ளேஸ்லேயும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் வெளில போனதுக்கப்புறம் லாஸ்ட்லேயே தேர்ட் ப்ளேஸில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இருந்தவங்க இப்போ தேர்ட் ப்ளேஸில் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவினோட ஓட்லாம் இப்போ லாஸ்ட்லேயே போயிருக்கு. இதுதான் ஒரு விதமான மாற்றம். அதுக்கப்புறம் இந்த வாரம் யார் ஹெல்மெட் ஆக அப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் தான் இந்த வாரம் ஹெல்மெட் ஆக போகிறாங்க. இதை கேட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கோப்படுங்க. எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. தர்ஷன் தான் இந்த வாரம் வெளியில் போக போகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஷோவில் இந்த தடவை ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் ஒவ்வொருத்தவங்க வந்திருந்தாங்க. இலங்கை, மலேசியா, அதுக்கப்புறம் இந்தியா. இதனால் மூணு கண்ட்ரியுமே பிக் பாஸ் ஷோ ரொம்பவே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மலேசியாவிலேருந்து முகேனும் தர்ஷன் வந்திருந்தாங்க. அதனால் முகேன் வந்து டேரெக்டாக ஃபைனலிஸ்ட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தர்ஷன் தான். தர்ஷனை இப்போ வெளில கொண்டு போயிட்டால் முகேனுக்காக வச்சு மலேசியா நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெளில போயிட்டாங்கன்னா இலங்கை நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க. இந்தியா வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே பார்க்குறாங்க. சாண்டி அனுப்பிட்டால் பார்க்க மாட்டாங்க. அதனால் டிஆர்பி ரேட் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தர்ஷனை தான் வெளியேற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களை கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் இது போன்ற புதிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்